வணக்கம். இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இப்போ ராகி புட்டு மாவு எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த டம்ளர்ல 1/2 டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் sugar எடுத்திருக்கேன், 1/2 மூடி தேங்காய் துருவிக்கோங்க, ஏலக்காய் 3 ஏலக்காவை தட்டி வச்சுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, சுடு தண்ணி ஒரு கை வெதுமற அளவுக்கு நீங்க வந்து சுடு தண்ணி வெச்சுக்கோங்க. ராகி இந்த புட்டு குழாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ராகி புட்டு மாவு எப்படி பண்றது அப்படிங்கறத செய்ய பார்க்கலாம். இப்போ இந்த ராகி மாவுல தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி போடுங்க. இதுல ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. கட்டி பிடிக்காம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சமா தண்ணி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பிசைங்க. இப்போ இந்த மாவோட பதம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். உளுத்து விட்டா மாவு மாதிரி ஆயிருக்கும். இதுதான் பதம், இதுதான் பதம். இங்க பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். உளுத்து விட்டா மாவு மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல மிக்சர்ல போட்டு 2 சுத்து மட்டும் விட்டுவாங்க, அப்பதான் வந்து மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இப்போ மிக்சி ஜார்ல போட்டு 2 சுத்து விட்டு மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, மாவு கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இப்போ கொலாப்புல ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, தேங்காய் கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து மாவு, பாருங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. நான் ஒரு 3 லேயரை ஃபில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எத்தனை லேயர் வருதோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி, இதை நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி அது மேலே தான் வைக்க போகிறோம். பாருங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸில் இந்த புட்டு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க புட்டு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க சூடான சுவையான ஸ்வீட் புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்போ சுவையான ஸ்வீட் ராகி கொலா புட்டு மாவு ரெடி. இப்போ நம்ம இதை பரிமாறலாம். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.